வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு 12.0.12 டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி 24 வோல்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம சேனலில், எனக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள் தான். பொதுவாக வந்து நம்ம 12.0.12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன செய்வோம்னா, இப்போ இந்த டாப்பும் இந்த ப்ளூ ஒயர் பார்த்திங்களா, இதை ரெண்டு டயோடு யூஸ் பண்ணி 12 வோல்ட் ஆகிட்டு இந்த பச்சை வயரை வந்து நம்ம கிரவுண்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 24 வோல்ட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பச்சை வயர் பார்த்திங்களா சென்டர் ஜீரோ, அதை மட்டும் டம்மியாக விட்டுருங்க. இந்த ரெண்டு ப்ளூ ஒயர் பார்த்திங்களா 12 12, அந்த ரெண்டு ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு ரெக்டிஃபையர் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து 4 டயோடு பார்த்திங்களா, 4 டயோடில் இந்த ரெண்டு கோடு போட்ட சைடும் ஒரு சைடும், இந்த சைடு கோடு போடாத சைடும் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கிட்டு இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோடு போட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கேத்தோடு, இந்த கோடு போடாத சைடு வந்து ஆனோடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கண்டன்சரை ஒன்று எடுத்துங்க. கண்டன்சர் வந்து நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது 2700 காட்டுறேன், ஆனால் நீங்கள் 4700 வரையும் போட்டுக்கலாம். ஆனால் வோல்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 50 வோல்ட்டு தான் போடணும், 25 வோல்ட் போட்டுறாதீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ இந்த கோடு போட்ட சைடு இருக்குல்ல கேத்தோடு சைடு எப்பவுமே இந்த கண்டன்சரோட ப்ளஸ்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மைனஸ்னு போட்டிருக்கோம், இன்னொரு சைடு எதுவுமே போடாமல் இருக்கு பார்த்தீங்களா, எதுவுமே போடாத சைடு தான் ப்ளஸ்ஸு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த எதுவுமே போடாத சைடை நீங்கள் இந்த ப்ளஸ் சைடு சால்டிங் பண்ணிக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ரஃபாக யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கிங்க. இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் வந்து இந்த ரெண்டு டயோடு பார்த்தீங்கன்னா கோடு போடாத சைடு, அதாவது ஆனோடு சைடு, ஆனோடு சைடை இந்த மைனஸை பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி பற்ற வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெண்டு 12 வோல்ட் எடுக்கிற பார்த்தீங்களா ப்ளூ ஒயர், அது ரெண்டுமே நீங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துலையும் பற்ற வைக்கணும். இப்போ நான் பற்ற வைக்கிறேன் பாருங்க, இங்கே ஒரு வயரையும் பார்த்தீங்களா. இது வந்து 12 வோல்ட் ஏசி இன்புட்டு 12 12, இங்கே வந்து மைனஸுங்கிறது கிரவுண்ட் அவுட்டு, ப்ளஸ்ஸுங்கிறது 24 வோல்ட்டு டிசி அவுட்டு. இங்கே ஏசி இன்புட்டு, இது டிசி அவுட்புட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த நடு பண்ணு மட்டும் கொடுக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மரில் இதை டம்மி பண்ணிடுங்க, இதை கட் பண்ணி டம்மி பண்ணிடுங்க. அப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை இது உங்களுக்கு பார்க்க இந்த இப்படி ஒரு பசைய தடவை கூட எங்களுக்குள்ள ஒட்டிக்கலாம், அப்படியே செய்யலாம். இல்லை உங்களுக்கு இது பார்க்க அசியமாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 12 பர்சப்பில் பிசிபி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 4 டயோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது ஆக்சுவலாக வந்து இது 12 பர்சப்பிலேக்கு ரெண்டு கண்டன்சர் வரும் பார்த்திங்களா, இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இப்போ இதை வந்து நம்ம இந்த சிங்கிள் பர்சப்பிலேக்கு ரெடி பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த 4 டயோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயே நீங்கள் டயோடு பொசிஷன்லாம் போட்டிருக்கோம், அதே படியே நீங்கள் பொருத்திக்கிங்க. இந்த ரெண்டு கண்டன்சரை மட்டும் உரிவிடுங்க. இப்போ இந்த கண்டன்சரை ரெண்டுமே எடுத்துட்டு இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி கொடுத்துருங்க. இந்த போட டியூல் பர்சப்பில் போட சிங்கிள் பர்சப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, இப்போ அந்த ஏசி இன்புட்டு கொடுக்குறதுல இங்கே நான் இங்கிட்ட காட்டுறேன் பாருங்க, இந்த நடு பின்னு இருக்கு பார்த்திங்களா கிரவுண்டு, இந்த கிரவுண்டு வந்து இங்கே வரும் பார்த்தீங்களா, இந்த இதை டம்மியாக விட்டுருங்க. இதை நம்ம எதுவுமே கொடுக்கோன்னா இந்த அவுட்புட்டில் கண்டன்சர் இப்படி நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதில் மைனஸு ப்ளஸ்ஸு மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பின்னு தான் அது, இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. அந்த இடத்துல நம்ம ஒரு கண்டன்சரை எடுத்துக்கிட்டு இதில் இந்த மைனஸில் இந்த கண்டன்ஸோட மைனஸை கொடுத்துறோம், இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளஸ்ஸில் இந்த கண்டன்ஸோட ப்ளஸ்ஸை கொடுத்துறோம். இப்போ இந்த பின்னு தான் அது, அதில் நான் சொருகிறேன் பாருங்க, இப்படியே உள்ள சொருக்கிங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சொருக்கிட்டு இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. மைனஸுங்கிறது இப்போ சிங்கிள் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு கிரவுண்டு தான் இது, இந்த கண்டன்சரோட மைனஸ் பின்னு தான் கிரவுண்டு, இந்த ப்ளஸ் வந்து 24 வோல்ட்டு ஃபங்க்ஷன் ஆக போகுது. இப்போ நம்ம அந்த கண்டன்சரை பற்ற வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 இந்த 12 அதாவது ப்ளூ கலர் ஒயர் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஏசி இன்புட் கொடுப்போம் பார்த்திங்களா, டியூல் பவர் சப்ளை போடலாம். அந்த இடத்துல நான் கொடுக்குற மாதிரிங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கொடுத்துருங்க. இப்போ இந்த நடு பின் மட்டும் கொடுக்கக்கூடாது, நான் சொன்ன மாதிரி இதை இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஜீரோவை டம்மி பண்ணிடுங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க அவுட்புட்டில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் வோல்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு மீட்டரில் நம்ம டிசியில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இந்த அவுட்புட்டில் வைக்கிறேன் பாருங்க, ப்ளஸ்ஸும் கிரவுண்டு வைக்கிறேன். இந்த மீட்டரில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள். இந்த மீட்டரில் பார்த்தீங்களா 36 வோல்ட் வருது, டிசி 36 வோல்ட் வருது. 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஆனால் இங்கே பார்த்தீங்களா 36 வோல்ட் வருது. ஏசி வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஏசி வோல்ட் ஆமாம், இந்த ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் வந்துட்டுருக்கு. இது வருங்க 26.4 வோல்ட் வந்துட்டுருக்கு. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டிசி அவுட்டு ப்ளஸ்ஸும் கிரவுண்ட் வைக்கிற மாதிரிங்க 36 வோல்ட் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் என்னென்ன ஆடியோ ப்ரொடக்ட் யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி எஸ்டிகே 4392 சிங்கிள் பவர் சப்ளை ஆடியோ போர்டு, ப்ளஸ் இந்த மாதிரி 7265 சிங்கிள் பவர் சப்ளை ஆடியோ போர்டு, அதே மாதிரி டிடிஏ 2030 சிங்கிள் பவர் சப்ளை ஆடியோ போர்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிராபிக் என்னென்னா, நீங்கள் 12 வோல்ட்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணும்போது, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் வந்து 3 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன், இதை நீங்கள் 12 வோல்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது 3 ஆம்ப்ஸ் அப்படியே கிடைக்கும். இதை நம்ம இப்போ 22 வோல்ட் ஆகிட்டோம். இப்போ நடு சென்ட்ரு பண்ண டம்மி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆகுனா வோல்ட் வந்து 12 12 24 ஆயிரும், ஆனால் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா அது 1.5 ஆம்ஸ் தான் கிடைக்கும். அது ஒரு டிராபிக்கு. நீங்கள் இந்த மாதிரி 12 வோல்ட்டை தான் நீங்கள் 22 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஆம்ஸ் வச்சுக்கோங்க. 3 ஆம்ஸு வேணாம், 3 ஆம்ஸ்னால் 1.5 ஆம்ஸ் தான் கிடைக்கும். ஆடியோ ரிசல்ட்டு நல்லா இருக்காது, ஆடியோ உட்காரும். நீங்கள் இங்கே அவுட்புட்டில் வந்து நீங்கள் 22 வோல்ட்டு டிசி அவுட் எடுத்தாலுமே இங்கே ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ் தானே கிடைக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆடியோ டெப்த்து இருக்காது. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்ஸ் ஃபஸ்ட்டு கூட உள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 5 ஆம்ஸ் இருக்கணும், அப்போனா தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 22 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.